இரவுல போக்குவரத்து இடையூறு இருக்காதுன்னு ஆடுகளை வேறு இடத்திற்கு இடம்பெயர்த்துக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட பல மைல்கள் வந்து இப்படி தான் கடந்து போகணும். இதை பார்க்கும்போது எங்கள் பெரியப்பா சொன்ன பேய் கதை தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆற்றுக்கு அக்கறையில் மிக சில குடும்பங்கள் தான் வாழ்ந்து வந்தாங்களாம். அதனால் வீடுகள் அங்கொன்று இங்கொன்றுமா தான் இருக்குமா. சுற்றி வெறும் புதர் காடுகள் தான். அது மட்டும் இல்லாமல் மின் விளக்குகள் ஒளிராத காலம்ங்கிறதுனால திருவிளக்குகள் காற்றில் ஆடிக்கொண்டே எரிந்து கொண்டு இருக்குமா. அப்போதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்த டார்ச் லைட்டை தான் பயன்படுத்துவாங்களாம். அதுவுமே மிக குறைந்த வெளிச்சத்தை தான் கொடுக்குமா. ஒரு நாள் இரவுல சிறுநீர் கழிக்கலாம்னு வெளியில் வரும்போது ஏதோ சருகுகளில் நடக்கிற சத்தம் கேட்டுச்சான். சரின்னு சொல்லிட்டு வேகமாக டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இது என்னன்னு கண்டுபிடிச்சிடணும்னு துரத்திக்கிட்டே ஓடினாராம். திடீர்னு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் எல்லாமே நின்று திரும்பி பார்த்துச்சான். அந்த டார்ச் லைட்டோட வெளிச்சத்தில் அதோட கண்கள் மட்டும் ஒளிர்றத பார்க்க முடிஞ்சுதான். அதை பார்த்தோன்னா ஐயோ இவ்வளோ கண்கள் இருக்குடா, கண்டிப்பாக இது பெய்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தலை தெறிக்க வீட்டுக்கு ஓடி வந்தாராம். அதுக்கப்புறம் என்ன, மறுநாள் காய்ச்சல் வந்து கோயிலில் துண்ணூர் போட்டாங்களாம்.